படத்தின் பேரை பார்த்து டைட்டில் பார்த்தால எழுமின் புரட்சி கவிஞர் பாரதியார் பாடிய பாடல் வரிகளை இன்றைக்கு தலைப்பாக வைத்திருந்தார்கள். எழுமின் எழுமின் என்றுதான் விடுதலை போராட்ட நேரத்தில் தமிழர்களை தட்டி எழுப்பிய அந்த வைரவடிகளை இன்றைக்கு இளைஞர்களுக்கு பாடமாக இந்த தலைப்பாக வைத்திருக்கின்றார். அதிலேயும் அதிலே கதாநாயகனாக அன்புத்தவர் விவேக் நடிக்கின்றார் என்பதில் எங்களுடைய இரட்டிப்பு சந்தோஷம், இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஏன்னு சொன்னால் அவர் எங்களுடைய ஊரைச் சேர்ந்தவர், கோவில்பட்டியைச் சேர்ந்தவர். அது மட்டுமல்லாமல் கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள இன்றைக்கு வாழும் கலைவாணர் என்ற நிலையில இன்றைக்கு தலைப்பு துறையில பரிணாமலை பல்வேறு கருத்துக்களை, புரட்சிகரமான கருத்துக்களை தன்னுடைய நடையில தன்னுடைய பாணியில மிக சிறப்பாக மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் உடைத்த கலைஞர். அவர் பேசுகின்ற நேரத்தில் இளைஞர்களை ஒவ்வொருவராக சொல்கின்ற நேரத்தில் வந்து இந்த கரவடியை பார்க்கின்ற நேரத்தில் இன்றைக்கு 100வது ஆண்டு தமிழ் சினிமாவின் 100வது ஆண்டு 100வது ஆண்டு விழா கொண்டாடு காணுகின்ற நேரத்தில் இளைஞர்கள் எவ்வளவு பரிணாம வளர்ச்சியாக உலக தமிழ் உலக படத்திற்கு படங்களுக்கு போட்டியாக இன்றைக்கு தமிழ் திரைப்படம் பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கின்றது என்பதை காணுகின்ற நேரத்தில் உண்மையிலே மக்களிடம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னு சொன்னால் இந்த படத்திலே தற்காப்பு கலைகள் வருகின்ற காலங்களில் இளைஞர்கள் எல்லாம் தற்காப்பு கலைகளை கண்டிப்பாக அவர் கையாள வேண்டும் என்பதை மையமாக வைத்து இந்த படம் தயாரிக்கப்படுகின்ற கருத்தை சொன்னார்கள். இங்கே வருகின்ற இயக்குனர் அவர்களும் தயாரிப்பாளரும் இளைஞர். அங்கே புரட்சி தலைவருக்கு உறவினராக புரட்சி தலைவர் வாழ்ந்த புனித தலமான ராமவரம் காடலில் வசித்து வருகின்ற அன்பு தம்பிதான் இந்த படத்திற்கு எங்களை எல்லாம் இந்த விழாவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அழைத்து வருகின்றார். நாங்கள் இளைஞர்களாக இருந்த உங்களைப் போல இளைஞர்களாக இருந்த நேரத்தில் எங்களுக்கு வழிகாட்டியாக எங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அளித்த படங்களை பார்த்தால் அது படங்கள் அல்ல பாடங்களாக நாங்கள் அதை பார்த்து படித்த காரணத்தினால்தான் நாங்கள் வாழ்க்கையை வெற்றி பெற்றுள்ளோம் என்று சொன்னால் நிச்சயமாக படங்கள் நமக்கு பாடங்களாக வடிவமைத்துக் கொடுத்த புரட்சி தலைவருடைய அந்த பாதையிலே இன்றைக்கு மீண்டும் அந்த சிலம்புக்களை இங்கே பேசுகின்ற நேரத்தில் அன்பு சகோதரர் நடிகர் விவேக் அவர்கள் சொன்னார்கள், இளைஞர்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்தது. தமிழகத்தில் இளைஞர்கள் அந்த காலத்தில் 1965-67 இந்திய எதிர்ப்பு என்று வருகின்ற நேரத்தில் தன்னுடைய உணர்வுகளால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வென்று காட்டிய தமிழினம் நமது தமிழர் என்பதை மீண்டும் ஜல்லிக்கட்டில் நிறுவித்து காட்டினார்கள் என்று அழகான கருத்தை சொன்னார்கள். ஜல்லிக்கட்டு என்பது நமக்கு எப்படி பாரம்பரியம், ஒரு பண்பாடோ அதே போல தமிழகத்தை பொறுத்தளவில் சிலம்பாட்டம் என்பது நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு என்று இங்கே அந்த தமிழக சிலம்பாட்டக்கூடிய கழகத்தில் ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். நாங்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய தமிழகத்தின் பொற்கால முதல்வராக இருந்த 16 ஆண்டு காலம் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்திய மாணவர்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கொண்டாடுவோம். ஒவ்வொரு ஆண்டுதோறும் கொண்டாடுகின்ற நேரத்தில் ஒரு ஆண்டு யோகா போட்டியை, அகில இந்திய யோகா போட்டியை நடத்துவோம். அந்த நேரத்தில் அகில இந்திய அளவில் சிலம்பாட்ட போட்டியை கோவில்பட்டியில் நடத்த நேரத்தில் அந்த போட்டியை உயிர்ப்பித்து கொடுத்து எங்களுக்கு சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தினார் என்று தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு சிலம்பாட்டத்தை மையமாக இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது தகவலை சொன்னார்கள். நாங்கள்லாம் அந்த காலத்தில் தாயக்கத்த தலையின் படத்தில் பார்த்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிலம்பாட்டத்தை இன்றைக்கும் ரசிப்போம், அந்த கேசத்துக்கு கொண்டு வாங்க. ஏன்னா சிலம்பாட்டத்துக்கு பிவி சின்னப்பா தான். தமிழ் படத்தில் இன்றைக்கு 100வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. தமிழ் சினிமாவில் முதல் கதாநாயகன் என்றால் தேவராஜ போதும் பிவி சின்னப்பா அவர்கள் தான். அந்த பிவி சின்னப்பா அவர்கள் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே சிலம்பாட்டத்தை கற்றார் என்ற வரலாறு உண்டு. இப்படிப்பட்ட வரலாறு பொய்த்து போகக்கூடாது என்பதை தமிழ் சினிமா 100வது ஆண்டு விழாவில் எழுமின் என்ற சிறப்பான தலைப்போடு நல்ல முயற்சியை கண்டிருந்த அத்தனை இளைஞர்களையும் நான் இந்த நல்ல நேரத்தில் பாராட்டி இந்த நிகழ்வில் நாங்களும் பங்கு கொண்ட வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய இந்த படக்குழுவினருக்கு மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த நல்ல நிகழ்வில் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள்லாம் நீங்கள் அவர் எப்படி இன்றைக்கி தமிழில் பேசுவார், தெலுங்கில் தான் பேசுவார், ஆனால் சிறப்பாக வந்து அவர் ஒடி நானும் புறப்பட்டேன். இன்றைக்கி எங்களுக்கு செயற்குழு கூட்டம் அடித்து முடிச்சோடனே லேட்டானோடனே தாமதம் ஆயிடுச்சுன்னு போகலாம்னு சொன்னோடனே அவர் சொன்னார், லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம லேட்டஸ்டாவது அந்த விழாவுக்கு போயிடுவோம், சிறப்பாக நம்மளை எதிர்பார்த்துட்டுருக்காங்கன்னு சொல்லி எனக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். ஏன்னா இன்றைக்கி தற்காப்பு கலையை மாணவர்களுக்கும் இன்றைக்கி தமிழ் சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்கின்ற இலக்கை அவங்கள்ட்ட இருக்குது. சினிமா துறையை பாதுகாக்க வேண்டிய இலக்கை என்கிட்ட இருக்குது. இதெல்லாம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எங்கள்கிட்ட வழங்கியிருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு சினிமா துறையிலே பல்வேறு பரிணாம வளர்ச்சியை தமிழகம் பெற்று வருகின்றது. தமிழ் சினிமா இன்றைக்கு நான் கோவா கூட இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படத்துக்கு போயிருந்தேன். அங்கே போனோடனே தமிழ் சினிமாக்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவமாக அங்கே வந்துட்டு அத்தனை அது வந்து சந்தை தான்.
அங்க இன்டர்நேஷனல் பிலிம் சந்தை தான் அது கோவா பிலிம் நடந்துட்டு அந்த விழாவில் கலந்து கொண்ட நேரத்தில் தமிழ் படத்துக்கு ஒரு தனியாக மரியாதை இருக்கிற நேரத்தில் நாங்கள் லஞ்சரி முடித்து அந்த விழாவில் கலந்து கொண்ட வாய்ப்பை பெற்றோம் என்றால் இன்றைக்கு தமிழ் சினிமா அவ்வளவு பரிணாம வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் பெரும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த எழுமின் நிச்சயமாக வெற்றி பெறும். அதில் இந்த எழுமின் வெற்றியை இளைஞர்கள் உருவாக்கி தர வேண்டும் என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்தில் அவர்கள் வாழ்த்தாக சொல்லி இந்த நல்ல நிகழ்வில் என்னோடு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் சீனாத்தான செல்லப்பாண்டியன் மாவட்ட கலை செயலாளர் இருந்திருக்கின்றார். இங்கே வந்து அத்தனை நண்பர்களையும் கலைஞர்களையும் பாராட்டி உங்கள் பணி சிறக்க உங்கள் பணி வருக என்று வாழ்த்தி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.